ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பனானா லீஃப் அன்லிமிட்டெட். நம்ம கடைசியாக வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 10-15 நாள் ஆகப்போகுது. பர்சனல் ரீசன்ஸ்னால தொடர்ந்து வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் நான். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நான் கடும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இதுக்கு மேலே தொடர்ந்து வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ. என்ன அப்படின்னா, பிகில் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரெய்லர் வந்து ரிஷி அவன் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா சரி, அவனை போட்டு காமிக்க போகிறோம். அதை ரிஷியும் அவன் ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து தீபாவளிக்கு பட்டாசு வாங்கியாச்சு நாங்கள். அந்த பட்டாசு அன்பாக்சிங் பண்ணுறதுல ரொம்ப ஈகராக இருக்கான் ரிஷி. இல்லை எல்லாத்துக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு பட்டாசு அன்பாக்சிங்கை பண்ண போகிறோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரிஷி, பிகில் ட்ரெய்லர் பார்க்கலாமாடா? நீ விஜய் ஃபேன் தானே? எல்லாருமே விஜய் ஃபேன் தான். சரி, ஓகே. இப்போ ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. சரி ரிஷி, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தீபாவளிக்கு பட்டாசு வாங்கிருக்கோம்ல, அதான் அன்பாக்சிங் செஞ்சலாமா? செஞ்சலாம். செஞ்சிட்டா போச்சு. இப்போ நம்ம வந்து பிகிலோட ட்ரெய்லர் பார்த்தோம், வெறி தரமா இருந்தது. இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். எப்படி இருக்கு பட்டாசு? தீபாவளி நல்லா ஜாலியா கொண்டாடி இருக்கோம். எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள்ஸ். குஜராத்தி ஃப்ளவர் பாட்ஸ். இது உள்ள வந்து 5 பீஸ் இருக்கு. சூப்பரா இருக்குடா. இது என்னது? இது சைரன். இப்போ பார்த்து வச்சுன்னா சைரன் இப்போ எப்படி சவுண்ட் வரும். அந்த மாதிரி பட பட படன்னு வெடிக்கும். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும் பாத்தீங்கன்னா, ரெட், கிரீனு, கோல்டு, சில்வர், கிரீன், ரெட், பிங்க். நம்ம நினைச்சுக்கலாம், அப்படியே வானத்துல போய் வெடிப்போம். இது என்ன நம்மளுக்கே தெரியும். இந்த சாட்டை இதை வச்சுதான் எல்லாம் புசுவான சங்க சக்கரெல்லாம் வைக்க முடியும். ஒரு அரை மணி நேரத்துக்கு யாராச்சும் பயன்படுத்தணும். கம்பி மத்தப்பனா பத்தரைக்கு லேட் ஆகும். அதனாலதான் ஒரு 10 பேக்கெட் சாட்டை வாங்கியிருக்கோம். 10 பேக்கெட் சாட்டை நம்ம சரம் எப்படி தீபாவளி காலையில இதான் எல்லாருமே வைப்போம். மம்மி வந்து தலையில எண்ணெய் வைப்பாங்க. அப்புறம் குளிக்கலாம், நான் தண்ணி காய வச்சிருவோம். அதுக்கப்புறம் கீழே போய் சாரம் வச்சுட்டு தான் அடுத்தது குளிக்கிறது. இதுவும் மேலே போய் வெடிக்கிறது தான். குட்டி போட்டுருக்காங்க. இங்க பயன்படுமே. இந்த வாட்டி பானை 5 பேக்கெட் வாங்கியிருப்போம். அது தவிர போன வருஷம் வாங்கினது 2 பேக்கெட் எக்ஸ்ட்ரா. இதுவும் பயங்கரமான வெயிட்டு. பிரிச்சு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். இதுவும் அவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. 4 பீஸு புஸ்வானோம். 4 பீஸ் தான் உள்ள இருக்கு, ஆனாலும் ரொம்ப வெயிட்டா இருக்கு. பாருங்க, நல்லா உருண்டு உருண்டே இருக்கு. திருப்பதி லட்டு வீட பெருசா இருக்கு. சாக்லேட் மாதிரி ஒரு மண்டல் எடுத்து அவ்வளவுதான். இதுவும் அதுவும் அதே சைஸ் ஆனா எப்படி வைப்போம், எப்படி எங்க வச்சு ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. மேல வைக்கணும்னு நினைக்கிறேன்.
ஸ்டிக்கர் இருக்குல்ல அந்த இடத்துல நிரப்புறோம். தெரியல ஒண்ணும் இல்ல. யாரா இது? ரிஷி கேர்ள்ஃப்ரெண்ட். நைட் வெடி இருக்கு சூப்பரா சே. மானவெடி வானவெடி தான். இது அந்த டிம் டிம் மாதிரி என்னமோ ஒண்ணு புதுசு. 2 in 1 2 in 1 வேற போட்டுருக்கு. இது அந்த டிம் டிம் மாதிரியா தான். சீ பட்டாசு பட்டாசு பாத்துட்டோம். தீபாவளிக்கு எப்படி அடிக்குது பார்க்கலாம். தீபாவளி எப்போடா வரும்? கண்டிப்பா கூப்பிடுவேன்டா. புது ஸ்வீட்டு சாத் ஆட் நொத்தா.